அபேஸோட 10வது எபிசோட் பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். இது வரைக்கும் நீங்க பார்க்கலனா போய் பார்த்துட்டு வாங்க. சரி, 10வது எபிசோட்ல என்ன ஆகும்னா, ஜியூக்கு வந்து ஹீரோயினை கொல்றதுக்காக கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. ஹீரோ ஹாஸ்பிடல்ல இருந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க, ஆனா ஹீரோயின் வந்து அதை எடுக்க மாட்டாங்க. அப்ப பார்த்தா நம்ம ஜியூக்கு இருக்கார்ல, அவருக்கு வந்து ஒரு கால் வரும். அந்த காலை வந்து ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அட்டன் பண்ணி விட்டுருவாங்க. அட்டன் பண்ணதும் அந்த பாட்டி இருக்காங்கல்ல அவங்க பேசுவாங்க, யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்களோட மகான் சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்கும். பின்னாடி அம்மா அம்மான்னு கூப்பிடு ஒரு வாய்ஸ் கேக்கும். உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கும், அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கும், சோ அவங்க வந்து கொஞ்சம் உஷாராயிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க போன் எடுத்து ஏதோ ஒரு ஹீரோயின் வேற ஏதோ ஒரு ஒரிஜினலான ஒரு ஹீரோயினோட நேம் சொல்லி இவங்க டேட் பண்றாங்களா வா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு விஷயத்தை பத்தி சும்மா பேசிட்டே இருப்பாங்க. அந்த ஜியோக்கு இருக்கால அவரு வந்து இதை பாத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு இடத்துல போய் காரை நிப்பாட்டின உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து கால் வரும். அப்ப அவங்க வந்து, நான் வந்து ஜியோ கூட இருக்கிறேன், இது என்ன இடம்னே தெரியல, ஏதோ ஒரு போர்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூம் சொல்லிட்டு பேசுற மாதிரி அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன வந்து ஜியோக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தான், நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுப்பாங்க. அவருக்கு முன்னாடி ஒரு போர்டு இருக்கும், அந்த போர்டையும் இவரையும் சேர்த்தே போட்டோ எடுத்து அனுப்பிப்பாங்க. அனுப்பிட்டு வந்து கால்ல என்ன பேசுவாங்கன்னா, அந்த ஜியோக்கு முன்னாடி ஒரு போர்டு இருக்குது பாத்தீங்களா, அது என்ன இடம்னு உங்களுக்கு தெரியுதா, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியோக்கு வந்து ஒரு மாதிரி பாப்பாங்க, யார்ட்ட கேட்டுட்டுவா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப கூலா பண்ணிட்டு இருக்கா, நான் அவளை கொள்ள கூட்டிட்டு வந்தா இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு வந்து கடுப்பா. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, தூம் சோலுக்கு நான் வந்து கால் பண்ணி சொன்னேன், ஏன்னா அவனுக்கும் இதை பத்தி தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களோ, கார்ல வரும்போது வழியில ஒரு பாத்ரூம் பாப்பாங்க, பாத்துட்டு எனக்கு வந்து அர்ஜென்டா பாத்ரூம் போகணும், நீங்களும் யாருக்கோ கால் பண்ணணும்னு சொன்னீங்களா, நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு இவங்க பாத்ரூம்ல வந்துருவாங்க. வந்து அப்படியே ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் மாறும் பாருங்க, ரொம்ப பயந்துருவாங்க ஹீரோயின். அவங்க வந்து அந்த கால் அட்டன் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த கால்ல வந்து பேக்ரவுண்ட்ல ஈஜனோட வாய்ஸ் வந்து இவங்களுக்கு கேட்டிருந்தோம்னா இவங்க பயந்து சாமின்க்கு போன் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ வந்து இவங்க வந்து இவ்வளவு நேரம் போன் பேசினாங்கல்ல, போன் யாருமே கால் பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அவங்களாவே தான் சும்மா போன் எடுத்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த போட்டோவை வந்து சாமின்க்கு அனுப்பி எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாமின் கார்ல ஃபாஸ்டா வந்துகிட்டு இருப்பாரு. சாமின் வந்து எப்படி இதை கண்டுபிடிச்சிருப்பாருன்னு, அந்த பாட்டி வந்து கால் பண்ணிருப்பாங்கல்ல ஜியூக்கு, அப்ப வந்து சாமின் வந்து இவங்கள பாத்துருப்பாங்க. அப்பதான் என்ன ஆயிருக்கும்னா, சாமின் நீங்க அவர்கிட்டயே பேசுறீங்கன்னு சொல்லிட்டு போனை வாங்கும் போது இவங்க அம்மா வந்து பின்னாடி அவங்க அம்மா கிட்ட வந்து ஹீஜின் பேசுற அந்த சவுண்ட் கேக்கும். உடனே இவரு என்ன பண்ணுவாருன்னா, அந்த போனை வாங்கிட்டு இவருதான் அந்த கிட்னாப்பர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சு இவங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, நீ எப்படியாவது கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சுக்கணும், கரெக்டா வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த டெக்ஸ்ட் தான் ஹீரோயின் வந்து அவங்க கார்ல இருந்துட்டு இன்னொரு ஹீரோயின் டேட் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்களா அப்படி பில்டப் பண்ணிருப்பாங்க. அப்பதான் வந்து ஜீவுக்கு டவுட் வராதுன்னு சொல்லிட்டு செம்மையா அவங்க வந்து ஆக்ட் பண்ணி அவருக்கு எந்த விதமான டவுட்டும் வராம அழகா சாமின் கிட்ட பேசுவாங்க. இங்க என்ன ஆகும்னா, பாத்ரூம்குள்ள ஹீரோயின் பாய்க்கு வந்து ரொம்ப பயந்துட்டே இருப்பாங்க, கால் பண்ணுவாங்க, யாருமே எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, வெளியே இருந்த ஜீவுக்கு வந்து என்னாச்சு இவ்வளவு நேரம் காணும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஹீரோயின் இருந்த பாத்ரூம் கதவு யாரோ ஃபாஸ்டா தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்கும், நல்லா பயந்துருவாங்க. பயந்துட்டு கதவு டோரை இழுத்து புடிச்சு வைப்பாங்க, ஆனா அவங்களால முடியாது, வெளியே இருந்து அந்த பர்சன் வந்து இழுத்துருவாங்க. பார்த்தா நம்ம சாமின், சாமின் வந்த உடனே ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷமாயிரும், அப்படியே கெட்டி புடிச்சிட்டு அவங்க வந்து வந்துருவாங்க வெளியே. வெளியே வரும்போது அவன் இங்க அவன் இங்கதானே கார்ல நின்னா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் இங்க வரும்போது யாருமே இல்ல அப்படின்னு சாமின் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஹீரோயினுக்கு வந்து ஜீவுக்கு வந்து மெசேஜ் பண்ணிருப்பாரு, எனக்கு வந்து அர்ஜென்டா ஒரு கால் வந்துருச்சு, அதனால நான் போக வேண்டியது ஆயிடுச்சு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒருத்தவங்க வந்து ஓயின் சொல்லோட எக்ஸ் ஒய்ஃப் பத்தின தகவல் சொல்றாங்கன்னு சொன்னால, அது என்ன தகவல்னு, அவங்க வந்து கிட்ட பக்கத்துல இருக்கிற ஒரு நர்சிங் ஹோம்ல தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் சொல்லுவாரு. அப்ப இவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், இவன் என்ன சொல்ல வரா, இவன் உண்மையிலேயே கிட்னாப் பண்ணா, இப்படி ஒரு தகவலையும் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல காமிப்பாங்க, அங்க ஹீஜனும் ஹீஜனுக்கு அம்மாவும் அழகா தூங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பாப்பாங்க, கூடவே தூம் சாலும் வந்து பாப்பாரு. அதுக்கப்புறம் தூம் சால் வந்து அந்த பாட்டி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அப்ப அந்த பாட்டி வந்து, எனக்கு எதுவுமே தெரியாது, அவரு வந்து என்கிட்ட வந்து இவங்களை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிதான் விட்டுட்டு போனாரு, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பாட்டியை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கும். இந்த பாட்டி யாருன்னா, ஹீரோயினை கொல்றதுக்காக ஜீவுக்கு வந்து ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணிருந்தாரு, அந்த ஆளை கூட இவரு கொண்டு இருப்பார்ல, அந்த ஆளுக்கு ஒரு பாட்டி இருக்கும். அந்த பாட்டியை பாத்துக்கிறதுக்காக தான் அந்த ஆள் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாரு. ஆனா கடைசி ஜீவுக்கு வந்து அந்த ஆளையே கொண்டு வரும். இந்த பாட்டி வந்து அந்த பையனோட கேஸை இவரு எடுத்து நடத்தினாலதான் இவங்க வந்து அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா அந்த பாட்டிக்கு தெரியவே செய்யாது, அவங்க பேரனை வந்து கொன்னதே வந்து இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீன் கட் பண்ணா ஜியோக்கு காமிப்பாங்க. ஜியோக்கு ஆபீஸ்ல இருக்கும்போது தூங்சல் வந்து அத்துமீறி உள்ள வருவாரு. உள்ள வந்து ஓயின்சலோட எக்ஸ் ஒய்ஃப், அதாவது ஹீஜனோட அம்மாவோட போட்டோவை காமிச்சு, இவங்களை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்கும்போது, இவரு உனக்கு எப்படி இந்த பிக்சர் கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. தூங்சல் கேக்குற ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் அவர் எந்த விதமான ஒரு பதிலும் சொல்ல மாட்டாரு. ஒரு
மாதிரி சமாளிச்சுட்டே இருப்பாரு. அந்த சீன் கட் பண்ணா நம்ம ஹீஜினியும் அவங்க அம்மாவையும் காமிப்பாங்க. இவங்க வந்து இப்ப ஹீரோட வீட்டுல தான் தங்க போறாங்க. ஹீரோட வீட்டுல வந்து ஹீரோயின் இருந்த ரூம்ல இப்ப ஹீஜினும் ஹீஜின் காமாவும் இருக்க போறாங்க. ஹீரோயின் இனி எங்க இருக்க போறாங்க? ஹீரோட ரூம்ல தான் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஹீஜின் ரூம்ல இருந்துக்கிறேன் நான் இங்க வந்து தங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவரு வந்து அவரு ரூம்ல கூட்டிட்டு போய் ஒரு இதை திருகுவாரு. இன்னொரு சீக்ரெட் ரூம் ஓபன் ஆகும். செம்ம அழகா இருக்கும் அந்த ரூம். நிறைய டாய்ஸ், ரூம் ஃபுல்லாவே திங்ஸா இருக்கும். சூப்பரா இருக்கும் அந்த ரூம் பார்க்கவே. அந்த ரூம்ல கூட்டிட்டு போனோடனே நம்ம ஹீரோயின் இருக்காங்களா ஆன்னு வாயை பிளந்து பாத்துட்டே இருப்பாங்க. அங்க இருக்கிற நிறைய திங்ஸ் எல்லாத்தையுமே இவங்க பார்க்கும்போது அவங்க சின்ன வயசுல யூஸ் பண்ண எல்லா திங்ஸையுமே ஒரு பத்திரமா வச்சிருப்பாரு. வயசுல இருந்து அவர் எல்லாம் யூஸ் பண்ண எல்லா பொருளையுமே ஒரு பத்திரமா வச்சிருப்பாரு. அப்போ வந்து அங்க ஒரு போட்டோ இருக்கும். அவங்க அப்பாவும் இவரும் சேர்ந்து எடுத்த போட்டோ. சின்ன வயசுல அவர் அப்பா கூட ரொம்ப க்ளோஸ் எல்லாம் கிடையாது. ஆனா இவங்களுக்கு வந்து அவங்க அப்பாவை நல்லா பிடிக்கும். அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட நெருங்க விடவே மாட்டாங்க. சோ இவங்க ஒரு வாட்டி மீட் பண்ணும்போது இவங்க ஒரு போட்டோ எடுப்பாங்க. அப்ப இவருக்கு பேரு ஏன்பா கடைசியா மீட் பண்ண போற மாதிரி இப்ப ஒரு போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டோ எடுப்பாங்க. அப்ப வந்து கோசியானோட போட்டோ இவர்கிட்ட இருக்கும். இது உங்க கிரஷான் எல்லாம் கேட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுவாரு. அதுக்கப்புறம் உடனே அவங்க அப்பா வந்து கொஞ்சம் நல்லா இறந்து போயிருவாரு. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்கும். அப்ப இவர் சொல்லுவாரு, அபேஸ் மாதிரி ஒரு விஷயம் முன்னாடியே இருந்ததுன்னா எங்க அப்பாவை நான் காப்பாத்தி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அங்க ஒரு சாக்லேட் பாக்ஸ் இருக்கும். அந்த சாக்லேட் பாக்ஸ் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோக்கு வந்து ஒரு வாட்டி கொடுத்துருப்பாங்க வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு. அப்போ ஹீரோ சொல்லுவாரு, நீ வந்து உனக்கு நிறைய பேர் சாக்லேட் தந்தாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொண்டு வந்து இந்த டப்பாவா கொடுத்த அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, அறிவு இருக்கு அறிவு கட்டணும்னு நான் என்ன சொன்னாலுமே நீ நம்பிடுவியா? யாராவது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனுக்கு சாக்லேட் பாக்ஸ் கொடுத்து அதை இப்படிதான் நம்புவாங்களா, இப்படிதான் எடுத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இவருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு அப்படியே ஒரு சந்தோஷம் வரும். என்ன சொன்னா என்ன சொன்னா, அப்ப இந்த சாக்லேட் பாக்ஸ் நீ எதுக்காக கொடுத்த? நானே போய் இந்த சாக்லேட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுத்து அதுக்கு என்ன அர்த்தம்? சும்மா என்கிட்ட ஒண்ணு கேட்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு வந்து அப்படி சந்தோஷமா இருக்கும். சார், ஹீரோயின் வாயாலே கேட்கலாமே அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆனா அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இவங்க வந்து வெளியே அப்படியே ஓட போகும்போதே போய் டமால்னு செவத்துல போய் முட்டிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து தலை வீங்கிரும். உடனே இவர் வந்து கிட்ட போய் தடவி விடும்போது அப்படியே கிஸ் பண்ணலான்னு போவாரு. ஆனா வந்து என்ன பண்ணுவாருனா, சைட்ல வந்து அந்த டோரை ஓபன் பண்ணக்கூடிய பட்டனை அமுக்கிடுவாரு. இவங்க அப்படியே பேக்வர்ட்ஸ்ல போயிருவாங்க. வெளியே அந்த ரூம்ல அந்த ஒரு ஆன்டி இங்க வேலை செய்வாங்களா அவங்க இருப்பாங்க. அவங்கள பார்த்ததும் ஹீரோயின் ஷாக் ஆயிருவாங்க. பின்னாடியே ஹீரோ வந்து எனக்கு கிஸ் பண்றதுல எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே வெளியே வரும்போது அந்த ஆன்டி பாத்துருவாங்க. அப்ப இவங்களுக்கு ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். அப்புறம் அவங்க எல்லாரும் போய் உட்காந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த சீன் கட் பண்ணா ஹீரோயின் வந்து ஒரு சின்ன லீமீடு இருக்காங்களா அவங்கள பாக்குறதுக்காக போவாங்க. அவங்க வந்து வேலையை ரிசைன் பண்ணிடுவாங்க. சோ இவங்க வந்து ஏன் ரிசைன் பண்ண அப்படிலாம் கேட்டுட்டே இருக்கும்போது நியூஸ் ஓடும். நியூஸ்ல என்ன ஓடும்னா, ஓயின்சோல வந்து கோசியான் வீட்டுல அவங்கள எப்படி கொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த செஞ்சு பாக்குறதுக்கு, அதாவது இவர் எப்படி எல்லாம் அட்டாக் பண்ணாருங்கிற விஷயத்த செய்யறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதை வந்து நியூஸ்ல போட்டுட்டு இருப்பாங்க. இதை வந்து ஹீஜனோட அம்மாவும் பார்த்து ரொம்ப அழுதுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நியூஸ் இவங்க டிவியில பார்த்து ரொம்ப கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லீமீடு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள டிவி பார்க்க விடாம ஃபுல் டே பிஸியாவே வச்சிருப்பாங்க. ஓயின்சோல அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போற வழியில இன்னொரு போலீஸ் ஆபீசருக்கு வந்து ஒரு கால் வரும். அப்ப அவரு வந்து இவரோட எக்ஸ் ஒய்ஃப் இருக்காங்களா ஹீஜனோட அம்மா அவங்கள பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த இவரு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, அதை பத்தி கேட்கும் போது இவர் எந்த விதமான பதிலும் சொல்ல மாட்டார். அந்த நர்சிங் ஹோம்ல உள்ள டாக்டர்கிட்ட கேட்கும் போது அந்த டாக்டருக்கும் எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுல போய் அந்த விஷயத்த அட்டாக் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது இவரு வந்து அந்த ஸ்டிச்சிங் போடக்கூடிய அந்த கிட்டு கொடுத்த உடனே தூங்சால் கேட்பாரு, நல்ல ஞாபகம் இருக்கா நீங்க தான் வந்து கோசியானுக்கு ஸ்டிச்சஸ் போட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே கிட்ட ஒரு போலீஸ் ஆபீசர் நிப்பாரு. அவரு சொல்லுவாரு, கோசியானோட உடம்புல எந்த விதமான ஸ்டிச்சஸ் மார்க்குமே இல்லையேன்னு சொன்ன உடனே ஓஎம்சல் உஷாராயிருவான். அப்போ ஓஎம்சல் என்ன சொல்வார்னா, இல்ல நான் ஸ்டிச்சஸ் போடல அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்சாலுக்கு செம்ம கடுப்பாயிரும். எதையோ ஒண்ணு போட்டு வாங்குறதுக்கு தூங்சால் சொல்லும் போது கிட்ட இருக்கிற அந்த போலீஸ் ஆபீசர் வந்து கெடுத்து விட்டுருவாரு. உடனே இவருத்தி வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஓஎம்சல வெளியே கூட்டிட்டு வரும்போது கோசியானோட அப்பா அட்டாக் பண்ண வருவாரு. தூங்சால் தடுத்துருவாரு. அதுக்கப்புறம் ஓஎம்சல் என்ன பண்ணுவாருனா, எனக்கு வந்து உடனே டாய்லெட் போகணும் அப்படின்னு சொன்னது இவரு வந்து விட மாட்டாரு. விடாத உடனே இவரு வந்து ஏன் ஒரு கொலைக்காரனுக்கு இது கூட பண்ண உரிமை இல்லையா அப்படி இப்படின்னு கொஸ்டின் எல்லாம் கேட்டு ஒரு வழியா டாய்லெட் போயிருவாரு. போனா அவரு வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. வாயெல்லாம் நொர நொறையா இருக்கும். சோ இவரு என்ன பண்ணுவாருனா, இதே சிச்சுவேஷன்ல நம்ம ஆம்புலன்ஸ் கூப்பிட முடியாதுன்னு சொல்லி கார்ல வந்து இவரை அனுப்பி வச்சிருவாங்க. அனுப்பி வச்ச அந்த காரை யார் ஓட்டிட்டு போவாங்கன்னா, நர்சிங் ஹோம்ல ஒரு நர்ஸ் இருந்தாங்க தெரியுமா, அவங்க போய் சொன்னாங்க தெரியுமா, அந்த நர்ஸ் தான் இருப்பாங்க. இவங்க காரை ஓட்டிட்டே போகும்போது இவங்களோட பிளாஷ்பேக் காட்டுவாங்க. இவங்களுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்னா, இந்த பொண்ணோட அப்பாவை வந்து ஓஎம்சல் கொண்டிருப்பாங்க. அவரு வந்து ரொம்ப பெரிய பைத்தியக்காரர், சும்மா இவங்களை போட்டு அடிக்கிறது ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தனால இந்த பொண்ணுக்காக ஓஎம்சல் கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு எனக்காக நீங்க எங்க அப்பாவை கொண்டீங்களே ரொம்ப நன்றின்னு சொல்லும் போது ஓஎம்சல் சொல்லுவாரு, உனக்காக கொள்ளல, அவனை எனக்கு பிடிக்காதனாலதான் நான் கொண்டேன், உனக்காக ஒண்ணு நான் கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லுவா, பரவாயில்ல ஏதோ ஒண்ணு அவனை நீங்க கொண்டுட்டீங்கல்ல அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் செய்யறேங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் வந்து அவங்களோட ஒய்ஃபை வந்து இவங்க பத்திரமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஓஎம்சல் தப்பிக்கிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க.
அந்த சீன் கட் பண்ணா என்ன ஆகும்னா, சாமினோட வீட்டுல வந்து சாமின் நடந்து வந்துட்டு இருக்கும் போது கீஜினோட அம்மா வந்து கொஞ்சம் பிளாஸ் எடுத்துக்கொண்டு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது கோசியா நல்லாவே இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து என்னோட மகளை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது கோசியான் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க இல்ல அவன் என்னோட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின மறுபடியும் டிவி பார்க்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட சீக்ரெட் ரூம்ல போய் வந்து புக் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஒரு ஐபாட கண்டுபிடிப்பாங்க, அதுல பாட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க எனக்கு வந்து இப்ப ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லி எந்திக்கும் போது அவங்க அம்மா வந்து வந்துருவாங்க. சோ இவங்களால வெளியே போக முடியாது. அவங்க அம்மா வந்து சரி கிளம்பலாம்னு சொல்லி போகும்போது அவங்க அம்மாக்கு ஒரு கால் வந்துடும். அவங்க அம்மா போன் பேசுவாங்க 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 பேசிக்கிட்டே இருப்பாங்க. 3 மணி நேரம் ஆயிரும். ஹீரோயினால முடியாது, போயே ஆகணும் இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படிங்கிற லெவல்ல ஹீரோயின் வந்துடும். சோ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுப்பாரு. சோ ஹீரோயின் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. எனக்கு இப்ப வெளியே போகணும் வெளியே போகணும்னு சொன்னது ஹீரோ சொல்லுவாரு, 20 வருஷமா இந்த ரூம் வந்து சீக்ரெட்டா வச்சிருக்கேன், இப்ப இதுக்காக நான் எப்படி திறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு திறக்கவே மாட்டாரு. அப்புறம் ஒரு வழியா அவங்க அம்மா வெளியே போயிருவாங்க. வெளியே போனது இவங்க வந்து குடுகுடுன்னு ஓடிடுவாங்க. அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க என்னால இதுக்கு மேல முடியாது, எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வேணும்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஐபோட எடுத்துட்டு வெளியே போயிருவாங்க. வெளியே போகும்போது நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கால் வரும். என்னன்னா தூம்சால் கால் பண்ணிருப்பாரு. தூம்சால் சொல்லுவாரு ஹீரோயின் வந்து பத்திரமா பாத்துக்கோங்க, ஏன்னா ரோயிங்சால் வந்து தப்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்து உடனடியே இவங்களை செக் பண்றதுக்காக வெளியே போவாங்க. வெளியே போகும்போது இவங்க தன்னந்தனியா நடந்து போயிட்டு இருப்பாங்க. இவர் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு போப்பாரு, இவங்களுக்கு கேட்காது, ஏன்னா அவங்க வந்து ஐபோட்ல பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவரு கீழே போய் கூப்பிடலாம். திரும்பும் போது அவருக்கு வந்து ப்ளூ கலர்ல ஏதோ பிளிங்க் ஆகுற மாதிரி தெரிஞ்சுட்டே இருக்கும். இவர் வந்து என்னதான் பாத்துக்கிட்டே இருப்பாரு. கரெக்டா நம்ம கோசியானுக்கு காமிப்பாங்க. கோசியானுக்கு பின்னாடி ஓஎங்சல் நடந்து வந்துட்டு இருப்பாரு. ரொம்ப கிட்டக்க வந்துருவாரு, கிட்டக்க அவரு வந்து நடந்து வந்துட்டு இருப்பாரு. ஹீரோ அங்கிருந்து நடந்து வந்தா கூட கோசியனை வந்து காப்பாத்த முடியாது. அவ்வளவு தூரம் கிட்டக்க ஒரு கையில ஒரு பெரிய கத்திரி வச்சுட்டு நடந்து வந்துட்டு இருப்பாரு. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும். கோசியானுக்கு என்ன ஆகுதுங்கிற விஷயத்த நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். வீடியோ